ஒரு வீட்டு வெளிச்சம் கருவியில் இனிமேல் வெளிச்சம் கரைசல் என குறிப்பிடப்படும். சோடியம் ஹைபோக்ளோரைட் அடுத்து குளோரைட் என்பன சமமான மூலளவுகளில் அடங்கும். வெளிச்சம் கரைசலில் ஓகே இதை மார்க் பண்ணிக்கொள்ளும். சமமான மூலளவுகளில் அடங்கும் வெளிச்சம் கரைசலின் மாதிரி ஒன்று மிகை அயனியாக்கும் அமிலங்களின் தாக்கம் காரணமாக விடுவிக்கப்படும் Cl2 வாயுவின் அளவு அம்மாதிரியின் கிடைக்கத்தக்க குளோரின் என அழைக்கப்படும். இது கீழ்வரும் தாக்கத்தின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. அமில ஊடகத்தில் சிஎல்ஓ மைனஸ் சிஎல் மைனஸ்க்கு இடையிலான தாக்கம் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. பொதுவாக வெளிச்சம் கரைசலின் 100 கிராம் மூலம் விடுவிக்கப்படும் Cl2 வாயுவின் அளவு வெளிச்சம் கரைசலின் கிடைக்கத்தக்க குளோரின் என எடுத்துரைக்கப்படும். ஒரு வெளிச்சம் கரைசலில் உள்ள கிடைக்கத்தக்க குளோரினின் அளவை தீர்மானிப்பதற்காக பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. ஓகே, நடைமுறை வெளிச்சம் கரைசலின் ஒரு 25.0 சென்டிமீட்டர் கியூப் மாதிரி வடித்த நீருடன் ஒரு கனமான குடுவையில் 250 சென்டிமீட்டர் கனத்திற்கு ஆய்தாக்கப்பட்டது. ஓகே, வெளிச்சம் கரைசல் இதுதான் வெளிச்சம் கரைசல். வெளிச்சம் கரைசல் இந்த வெளிச்சம் கரைசல் 25 சென்டிமீட்டர் கனம் பெறப்பட்டு அதுக்குள்ளே நீர் சேர்க்குறாங்க. நீர் சேர்த்து ஐதாக்குறாங்க. 250.0 சென்டிமீட்டர் கனம் வரும் வரைக்கும் நீரை சேர்த்து ஐதாக்குறாங்க. பின்னால் ஐதாக்கப்பட்ட கரைசலின் ஓர் 25 சென்டிமீட்டர் கனம் மாதிரியுடன் அசட்டிக் அமிலமும் மிகையான பொட்டாசியம் அயோடைடும் சேர்க்கப்பட்டன. ஓகே, இதில் 25 சென்டிமீட்டர் கனம் மாத்திரம் வேறாக்கப்பட்டு அதுக்குள்ளே அசட்டிக் அமிலத்தோட மிகை பொட்டாசியம் அயோடைடை சேர்க்குறாங்க. ஆகவே இந்த இடத்துல அயோடின் விடுவிக்கப்படும். விடுவிக்கப்பட்ட அயோடின் அளவு துணிகிறதுக்காக சோடியம் தயோசால்ஃபேட்டோட நியமிப்புக்கு உட்படுத்துகிறாங்க. நியமிப்பின் முடிவு புள்ளி 19.0 சென்டிமீட்டர் கனம்னு தரப்படுது. முதலாவது கேள்வி, சிஎல்ஓ மைனஸ் உடன் ஐ மைனஸின் தாக்கத்திற்கும் I2 உடன் சோடியம் தயோசால்ஃபேட்டின் தாக்கத்துக்குமான சமன்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை எழுதுக. ஓகே ஓகே, இந்த இடத்துல சிஎல்ஓ மைனஸையும் சிஎல் மைனஸையும் கொண்ட கலவைக்கு அசட்டிக் அமிலத்தை சேர்க்குறாங்க. ஆகவே சிஎல்ஓ மைனஸ் பிளஸ் சிஎல் மைனஸ் அமில ஊடக முன்னிலையில் தாக்கம் புரிந்து விளைவுகளாக Cl2வையும் H2O-வையும் விடுவிக்கும். ஓகே, இந்த தாக்கம் தரவில் தரப்படுது, சமன் செய்து தரப்படுது. ஓகே, இது முதலாவது நடைபெற தாக்கம். சிஎல்ஓ மைனஸ் சிஎல் மைனஸ் இந்த இரண்டும் அசட்டிக் அமிலம் முன்னிலையில் Cl2-ஐ விடுவிக்கும். அதுக்கு பின்னால் கரைசலுக்குள்ள மிகையளவு பொட்டாசியம் அயோடைடு காணப்பட்டனால இங்கே வெளிவந்த Cl2 அயோடைடோட தாக்கம் புரிந்து சிஎல் மைனஸ் ஆகவும் I2 ஆகவும் விளைவுகளாக உருவாக்கப்படும். ஓகே, தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டை சேர்த்துக்கொள்வோம். தாக்கி பக்கம் அயோடைடுக்கு முன்னால் ரெண்டு சேர்த்துக்கொள்வோம். ஓகே, இந்த இரண்டும் நடைபெறும். இதை இப்படி தனித்தனியாக எழுதலாம் அல்லது இந்த இரண்டையும் கூட்டி எழுதினாலும் ஓகே. இந்த இரண்டையும் கூட்டி எழுதினீங்கன்னு சொன்னால் Cl2-உம் Cl2-உம் தாக்கி பக்கம் உள்ள Cl2 விளைவு பக்கம் Cl2 அது ரெண்டும் கேன்சல் ஆகும். தாக்கி பக்கம் 1 Cl- விளைவு பக்கம் 2 Cl- ஆகவே அதில் ஒன்று கேன்சல் ஆகும். ஆகவே விளைவு Cl0- பிளஸ் 2I- பிளஸ் 2H+ விளைவுகள் Cl- பிளஸ் I2 பிளஸ் H2O. ஓகே, இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளலாம். ஓகே, இது முதலாவது. அடுத்து இரண்டாவது கேட்குறாங்க, அயடினுக்கும் சோடியம் தயோசால்ஃபேட்டுக்கும் இடையில நடைபெற தாக்கம். ஆகவே இந்த தாக்கத்துக்கு பின்னால் கரைசலுக்குள்ள அயடின் விடுவிக்கப்படும். இந்த விடுவிக்கப்பட்ட அயடின் அளவு துணிகிறதுக்காக அயடினை சோடியம் தயோசால்ஃபேட் முன்னிலையில் நியமிப்பு செய்கிறீங்க. S2O32-, ஆகவே விளைவாக்கப்படுறது 2I- பிளஸ் S4O62-. தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கேயால் ரெண்டை போட்டுக்கொள்வோம். ஓகே, இதுதான் நடைபெற தாக்கங்கள். நடைபெற தாக்கங்கள் எழுதிட்டோம். அடுத்து கேல்குலேஷனை தொடங்குவோம். பின்னால் இருந்து தொடங்குறது ஈஸி ஆகிக்கும். ரெண்டா அயோடினோட தாக்கம் புரிந்த சோடியம் தயோசால்ஃபேட்டோட மூலளவுகளுக்கு தெரியும். ஓகே, ஆகவே அதை முதலாவது கணிச்சு கொள்ளுவோம். அயோடினோட தாக்கம் புரிந்த சோடியம் தயோசல்ஃபேட்டோட மூலளவு கணிக்கிறதுக்காக சோடியம் தயோசால்ஃபேட்டோட செறிவை 0.3 சைவர் மோல் பர் டெசிமீட்டருக்கான செறிவை பெருக்குவோம் கனவளவாலும் 19.0 x 10³ டெசிமீட்டர் கனம். ஆகவே பர் டெசிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆக ஆன்சர் 5.7 x 10³ மோல்னு சொல்லி வரும். ஓகே, இந்த அளவு சோடியம் தயோசால்ஃபேட் கரைசல் அயோடினோட தாக்கம் புரிஞ்சிக்குது. ஆகவே இந்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட அயோடின்ட மூலளவு வந்து இந்த சோடியம் தயோசால்ஃபேட்டை மூலளவிட ஹாஃப் ஆகிக்கணும். காரணம் பீசமான விகிதம் 1:2. ஆகவே இந்த குறித்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட அயோடின்ட மூலளவு 5.7 x 10³ கீழ் 2
அது சுருக்கினீங்கண்டா 2.85 தரப்பத்தின் சயமூன்று மூலம்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே இந்த குறித்த தாக்கத்தின் மூலம், அதாவது குளோரினுக்கும் மிகை அளவு பொட்டாசியம் அயோடைடுக்கும் இடையில நடைபெற்ற இந்த தாக்கத்தின் மூலம் கரைசலுக்குள்ள விடுவிக்கப்பட்ட அயோடின் மூல் அளவு 2.85 தரப்பத்தின் சயமூன்று மூலம் ஐக்கணும். ஓகே, அவை இந்தளவு மூல் அயோடினை விடுவிக்கிறதுக்காக பங்கு பற்றிய குளோரின் மூல் அளவும் 2.85 தரப்பத்தின் சயமூன்று ஐக்கணும். காரணம் பீசுமான விகிதம் ஒன்றுக்கு ஒன்று. ஓகே, குளோரின் மூல் அளவை கணிச்சிட்டோம். ஆகவே குளோரின் மூல் அளவு தெரியுமா இருந்தால் 2.85 தரப்பத்தின் சயமூன்று மூல். ஓகே, இந்த அளவு குளோரின் விடுவிக்கப்படுறது 25 சென்டிமீட்டர் கணம் கரைசலால். அவை 25 சென்டிமீட்டர் கணம் இந்த ஐதாக்கப்பட்ட கரைசலில் இருந்து பெறப்பட்ட 25 சென்டிமீட்டர் கணத்தால் விடுவிக்கப்பட்ட குளோரின் அளவு 2.85 தரப்பத்தின் சயமூன்று மூலைக்கணும். ஓகே, ஆகவே இந்த 25 சென்டிமீட்டர் கணத்தால் இவ்வளவு விடுவிக்கப்படுதா இருந்தால், 250 சென்டிமீட்டர் கணத்தால் விடுவிக்கப்பட்ட குளோரின் மூல் அளவு கணிக்கிறதுக்காக 10 ஆல் பெருக்க போகிறோம். ஏண்டா 10 மடங்கு ஐதாக்கம் செய்திக்கிறீங்க. இந்த இடத்துல 10 மடங்கு ஐதாக்கம் செய்து தான் இந்த அளவு மூல் பெறப்பட்டுச்சு. ஆகவே 250.0 சென்டிமீட்டர் கணம் இந்த கரைசலால் வெளிவிடப்பட்டிருக்க வேண்டிய குளோரின் அளவு அதை 10 ஆல் பெருக்க போகிறோம். ஆகவே 28.5 தர 10 சயமூன்று மூல், 28.5 தர 10 சயமூன்று மூல்னு சொல்லி வரும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தா 25.0 சென்டிமீட்டர் கணம் வெளிற்றும் கரைசல் எடுத்து அதுக்குள்ள நீரை சேர்த்து தான் இந்த 250 சென்டிமீட்டர் கணம் கரைசலை தயாரித்தோம். ஆகவே இந்த 250 சென்டிமீட்டர் கணத்தால் வெளிவிடப்பட்ட Cl2 இவ்வளவாயிருந்தால், இந்த 25 சென்டிமீட்டர் கணம் வெளிச்சம் கரைசலால் வெளிவிடப்பட்டிருக்க வேண்டிய Cl2 அளவும் 28.5 தர 10 சயமூன்று மூலைக்கணும். ஓகே, மூல் லாஸ் ஆக இல்லை, இது அப்படியே கொண்டு போய் இங்கே சேர்க்குறோம். நீர் சேர்க்கறனால செறிவு மாறுமே ஒழிய மூல் என்ன செய்யாது, கூடவோ குறையவோ போகிறதில்லை. ஆகவே இந்த 25 சென்டிமீட்டர் கணம் வெளிச்சம் கரைசலால் வெளிவிடப்பட்டிருக்க வேண்டிய குளோரின் மூல் அளவும் 28.5 தர 10 சயமூன்று மூலைக்கணும். ஆகவே அடுத்து திணிவ கணிப்பம். மூல் தெரியுமா இருந்தால் குளோரின் திணிவ கணிக்க போகிறோம். MCl2 சமன் மூல் தர மூலர் திணிவு. மூல் 28.5 தர 10 சயமூன்று மூல், மூலர் திணிவு 71 கிராம் மோல் -1 சொல்லி வரும். ஓகே, இதை சுருக்க 2.02 கிராம்னு வரப்போகுது. ஆகவே 2.02 கிராம் குளோரின் வெளிவிடப்படும். ஓகே, அடுத்தது 25.0 சென்டிமீட்டர் கணம் வெளிற்றும் கரைசலோட திணிவு எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். வெளிற்றும் கரைசலின் திணிவு. ஆகவே திணிவு டிரெக்டாக தரப்படையில் அடர்த்தி தராங்க, கனவளவு தராங்க. ஆகவே திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. ஓகே, அடர்த்தி 1.2 கிராம் சென்டிமீட்டர் -3, கனவளவு 25 சென்டிமீட்டர் கணம். 25.0 சென்டிமீட்டர் கணம் பர் சென்டிமீட்டர் கியூபும் சென்டிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆக இந்த கரைசலோட திணிவு 30 கிராம்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, ஆகவே 25 சென்டிமீட்டர் கணம் வெளிச்சம் கரைசலோட திணிவு இவ்வளவு. அதால் வெளிவிடப்பட்ட குளோரின்ட திணிவு வந்து 2.02 கிராம். ஓகே ஓகே, இதைத்தான் தரவுல தாராங்க கிடைக்கத்தக்க குளோரின்ட அளவுன்னு சொல்லி. கேள்வி பாருங்க, இரண்டாவது கேள்வி, வெளிச்சம் கரைசலில் திணிவு வழி கிடைக்கத்தக்க குளோரின் சதவீதத்தை துணிக. ஓகே, கிடைக்கத்தக்க குளோரின்ட திணிவை நாங்கள் கண்டுட்டோம், 2.02 கிராம். அடுத்தது கிடைக்கத்தக்க குளோரின்ட திணிவு சதவீதத்தை துணிய சொல்கிறாங்க. அவை 30 கிராம் வெளிச்சம் கரைசல் எடுத்தீங்கண்டா அதில் இருந்து கிடைக்கத்தக்க குளோரின்ட திணிவு வந்து 2.02 கிராம். ஆகவே 100க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சதவீதம். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 6.7% சொல்லி வரும். இதுதான் ஆன்சர்.